நம்மோடு இஸ்ரோவினுடைய மூத்த விஞ்ஞானியான திரு சிவசுப்பிரமணியன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வுல மூன்று கட்டங்களை கடந்து வெற்றிகரமாக நிலை நிறுத்தி இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? எல்லாருமே இந்த LV M3 M4 அந்த ஃபேட் பாய் அந்த ராக்கெட்டினுடைய அந்த அதனுடைய பங்களிப்பை தொடர்ந்து குறிப்பிடுறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறது? LV M3 அதாவது GSLV Mark 3 என்கின்ற செயற்கைக்கோளை உந்தி செல்கின்ற ராக்கெட்டுடைய வடிவமைப்பு 10-15 வருடங்களுக்கு முன்பே திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்து இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இதுவரைக்கும் நம்ம 4 LV M3 அதாவது GSLV Mark 3 என்கின்ற ராக்கெட்டை அனுப்பி நாம் வெற்றிகரமாக ஒரு பிழையின்றி அனுப்பக்கூடிய திறமை அடைந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் காம்ப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் வடிவமைத்து இந்தியாவில் இல்ல இப்போ தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் இன்ஜின் என்கின்ற தொழில்நுட்பம் இதுவரைக்கும் ரஷ்யாக்காரங்க நமக்கு தேவ் நாட் கிவன், அவங்க நமக்கு கொடுக்கல. நாமே டிசைன் பண்ணி நாமே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் நம்ம இந்த ராக்கெட்டில் சென்று இருக்கு. இந்த ராக்கெட் கிரையோஜெனிக் இன்ஜின் தான் C-25 என்கின்ற 25 டன் எடையுள்ள லிக்விட் ஹைட்ரஜன் லிக்விட் ஆக்சிஜனை சுமந்து கொண்டு செல்கின்ற ராக்கெட். கடைசியாக செயற்கைக்கோளை உந்தித்தள்ளுகின்ற திறன் கொண்டது. இது வந்து உந்தித்தள்ளுகிறதுனால செயற்கைக்கோளுக்கு தேவையான வேகம் 10.87 km/s, அந்த வேகத்தை அடையக்கூடியது தான் இதனுடைய வெற்றின்னு சொல்ல முடியும். அதை வந்து இந்த நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து செய்திருக்கு. அதனால் அது வந்து நம்ம நான் அதை முழுமையான வெற்றியை நான் பார்க்குறேன். இதுவும் இல்லாமல் இதனுடைய சாலிட் பூஸ்டர்ஸ் S-200 சொன்னாங்களே, அந்த S-200 சாலிட் பூஸ்டர் சிறியரி கோட்டால் தயாரிக்கப்பட்டது. இந்த சாலிட் பூஸ்டருடைய தன்மை பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அதாவது திட பொருளால் தயாரிக்கப்படுகின்ற சாலிட் ப்ரொபல்லண்டால் தயாரிக்கப்படுகின்ற தொழில்நுட்பத்தில் நம்ம மாஸ்டர் ஆகிட்டோங்கிறது நோ டவுட், அதில் சந்தேகமே இல்லை. இதுவரைக்கும் முன்னாடி முதல் ஆரம்பித்தப்போ பிரான்ஸ் நாட்டிலேருந்து சென்டார்ங்கிற ராக்கெட்டிலேருந்து மருந்துகளால் தயாரிக்கின்ற ராக்கெட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ 1969. இன்றைக்கி நம்மளுடைய கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்தியாவில் தயாரிக்கின்ற தொழிற்சாலையில் தயாரிக்கின்ற கெமிக்கல் மூலமாக நம்மளுடைய சாலிட் பூஸ்டர்ஸை செய்யக்கூடிய திறமை வந்து அந்த சாலிட் பூஸ்டர் இதுவரைக்கும் சாலிட் பூஸ்டரில் எந்த ஃபெயிலியரும் வரல, அந்த அளவுக்கு நம்ம ரிலையபிலிட்டி இன்க்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனோட ரெண்டாவதாக லிக்விட் L-110 என்ற லிக்விட் இன்ஜினையும் நம்ம பூர்த்தி செய்து அதுலேயும் பூர்த்தி திறமையில் தன்னிறைவு அடைந்திருக்கோம். இந்த 4 சக்ஸஸை பார்க்குறப்ப 3800 kg இடையில் செயற்கைக்கோளை கொண்டு போய் 180 × 36,000 km உள்ள நீளவட்ட பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய தன்மையை பார்க்குறப்ப நமக்கு ஒரு தன்னிறைவு அடைந்தது மட்டுமல்லாமல், இந்த ராக்கெட்டில் வச்சு மனிதன் அனுப்பக்கூடிய ரிலையபிலிட்டி அதுக்கு நமக்கு என்ஷூர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நமக்கு கொடுக்குது. அதாவது மனிதனை ஏற்றி செல்லக்கூடிய ராக்கெட் வந்து அதனுடைய ரிலையபிலிட்டி வந்து 99.9999% இருக்கணும். அதுக்கு அந்த பாதையில் நம்ம அடைகிறோங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இது மூலமாக நம்ம ககன்யானுக்கும் ககன்யான் முயற்சியில் செய்து வெற்றி அடையலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டமைப்பு மட்டுமல்லாது இந்திய தொழிற்சாலைகளும் இந்தியாவில் இருக்க தொழில்நுட்பம் மூலமாக 630 crore செலவு செய்து இந்த GSLV-3 ராக்கெட்டை விட்டுறப்ப இந்த 630 crore வந்து 400 crore வந்து தொழிற்சாலைக்கு தான் போயிருக்கும். இந்தியாவில் இருக்க தொழிற்சாலைகளுக்கு தான் போயிருக்கோம், இந்தியாவில் இருக்க தொழிலாளர்களுக்கு போயிருக்கோம், இந்தியாவில் தயாரித்த மெட்டீரியல்ஸ் தான் போயிருக்கும். மற்ற 200 crore வந்து மற்ற சில ஏதாவது ராக்கெட்டுடைய அதர் ஓவர்ஹெட் சார்ஜஸ் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. இப்ப நீங்க அந்த செலவுகள் அது எங்க போகுது அப்படின்னு குறிப்பிடும் பொழுது
நமக்கு போதுமான அளவுக்கான அந்த பட்ஜெட், அதாவது அதற்கு தேவையான நிதி அப்படிங்கிறது இப்போ இருக்கா, அது போதுமானதா இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு தேவையான பணத்தை வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை அமல்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான நம்ம கட்டமைப்புகள் தான் நமக்கு இல்லை. கட்டமைப்புகள் என்ன சொன்னோம்னா, இந்தியாவுக்கு தேவையான இப்போ நம்மகிட்ட ரெண்டு ராக்கெட் லான்ச் பேடு தான் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் வந்து 6 லான்ச் பேடு இருக்குது. அமெரிக்காவில் இருக்க அல்லது ரஷ்யாவில் இருக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் 10,000 மேலே, சைனாவில் இருக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா நெக்கச்சக்கமான வல்லுநர்கள் அவருடைய தொழிற்சாலைகள்லேயும் பிரைவேட்லேயும் இருக்காங்க. அந்த வளர்ச்சி நம்ம நாடு அடைஞ்சிச்சுன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறது ஒன்று, ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து என்னென்னா, இப்போ ப்ரைவேட்டு பிளேயர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, ப்ரைவேட்டு ஆர்கனைசேஷன் ராக்கெட் செய்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முதலீட்டின் மூலமாக இந்த ராக்கெட் செய்கிறதுல வந்து நமக்கு ஒரு நல்ல விதமான காம்படிஷன் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, நம்மளுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இதில் ஒரு முக்கியமானது நான் டிவி வியூவர்ஸுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம செலவழிக்கிற காஸ்ட்டு அமெரிக்கா காஸ்ட்டை காட்டிலும், ஃப்ரான்ஸை காஸ்ட்டை காட்டிலும், சைனா காஸ்ட்டை காட்டிலும் மிக 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 குறைவான அளவு தான் நம்மளுடைய காஸ்ட் ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் தி ராக்கெட் அண்ட் சேட்டலைட். நான் 630 சொன்னேன்ல, இதே இது நீங்கள் ரஷ்யா போய் கொடுத்தீங்கன்னாவோ இல்லை ஃப்ரான்ஸில் போய் கொடுத்தீங்கன்னா 900-1,100 crore தேவைப்படும். அந்தளவுக்கு நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய செலவினமும் குறையான அளவு தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா, அதையெல்லாம் தாண்டி தான் நிறைய பல அரிய விஷயங்களையும் இந்தியா தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது.